chief dignity. Our chief dignity is the gold medalist, wheelchair racer, gold winner of Asian Para Olympic Games, Mr. Manoj Kumar sir. Welcome sir, welcome you to our beautiful premises. And I welcome Photapani sir, Arim sir, and Sayyed Abutahir sir to our premises. First of all, squad take position. Attention, stand at ease. Attention, stand at ease. Attention. Initially, I would like to call Asif Ali Atai to recite the mind-blowing verses of the Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuh. Bismillahir Rahmanir Rahim. Afala yanzuruna ila al-libli kayfa khuliqat wa ila as-samai kayfa rufi'at wa ila al-jibali kayfa nusibat وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذب الله عذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. Translation of this verse. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت. Do they not look at the camels, how they are created? And at the heaven, how do it rise it? And at the mountain, how they are rooted? And at the earth, how it is outspread? فَذَكِّرْ إِنَّمَا أَنْتَ مُذَكِّرْ. So remind them, O Muhammad sallallahu alayhi wa sallam, you are only one who remains. لَسْتَ عَلَيْهِمْ بِمُسَيْطِرْ. You are not a dictator over them. إِلَّا مَنْ تَوَلَّى وَكَفَرْ. Except the one who returns away the disbelief. فَيُعَذِّبُ اللَّهُ وَأَذَابَ الْأَكْبَرْ. Then Allah will punish him with the greatest punishment. Sadaqallahu al-azim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Asif Ali Atai. May Allah will increase in your voice. Ameen. At next, I invite the singing crew of Atai to sing Tamintai Vaitu. நீராடும் கடலுணத்தலில் மனதை கிளிலுலகும் சீராறும் மதனமென திகழ் பரத கண்டமிடில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாரும் தர்க்கசிலே திரை முதலும் தனித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறா எட்டி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனுங்கே தமிழனுங்கே உன் சீரிழமை சிலம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you guys. At next, I invite our great speaker of grade 2, Niamat Faisal Atai, to give the motivational speech. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. Muyachi. இந்த முயற்சின்னு நான் பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சி மட்டும் ஒருத்தவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, அது தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா, அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேர்ச்சி அடையும். இதுக்கு நம்ம இந்த உலகத்துல பல அறிஞர்கள் உதாரணமா இருந்திருக்காங்க, இருந்துகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே இருப்பாங்க. நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உயர்ந்திருக்காங்க, அவங்க வந்து தன்னுடைய முயற்சி மூலமா யாருமே உடனே வந்து அவங்களோட உயரத்துக்கு வந்து அறிஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில வந்து அவங்க மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டதான் அவங்களோட வாழ்க்கையில அவங்க இந்த முயற்சி மூலமா தான் அவங்க வந்து அவ்வளவு தூரத்தை அறிஞ்சிருப்பாங்க. ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஓவியர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து அவங்களோட ஒரு தீவிர ரசிகை, அவங்க வந்து அந்த ஓவியர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நான் அவங்களோட தீவிர ரசிகை, எனக்கு வந்து ஒரு ஓவியம் வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவரும் சரி வரைஞ்சு தரேன் அப்படின்ட்டு வரைஞ்சு தந்துட்டாரு, அவரும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இது ரொம்ப நேரமாகவே ஒரு மனிதர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார்.
இந்த ஓவியர்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கேட்கறது, அவர் வரைஞ்சு கொடுத்தது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஓவியர் போன உடனே அந்த மனிதர் வந்து அந்த பொண்ணுகிட்ட பார்த்து கேட்கிறாரு, அந்த ஓவியர் அந்த ஓவியத்தை வாங்கிட்டு இந்த ஓவியத்தோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா கேட்கும்போது, எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்றாரு, இந்த ஓவியத்தோட மதிப்பு $1,000,000 அப்படின்றாரு. அந்த பொண்ணு சிலதான் ஷாக் ஆயிடுச்சு, எப்படிடா அட்லீஸ்ட் ஒரு ஓவியத்துக்கு இதுக்கும் 10 நிமிஷம் மட்டும் தான் செலவு பண்ணாரு, இந்த ஒரு ஓவியத்துக்கு எப்படி $1,000,000 கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த மனிதர்கிட்ட போயிட்டு உடனே அந்த ஓவியத்தை போய் கேட்கிறாரு, இந்த ஓவியத்துக்கு வந்து $1,000,000ன்றாங்களே எப்படி அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓவியர் அதுக்கு வந்து பதில் சொல்றாரு, இந்த ஓவியத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட டைம் வந்து வெறும் 10 நிமிஷம் தான், ஆனா இந்த ஓவியம்ன்ற நான் இந்த கலையை கத்துக்கிறேன் எனக்கு 30 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. இந்த ஓவியம்ன்ற கலையை நான் வந்து 30 வருஷமா கத்துக்கிட்டேன், நான் முத முத ஒரு ஓவியம் வரைஞ்சேன், அந்த ஓவியம் வந்து ரொம்பவே அசிங்கமாகவும் ரொம்ப யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து என்னை சுத்தி இருந்தவங்களும் என் சொந்தக்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னை பார்த்து இவெல்லாம் எங்க வரைய போறான், நீ எல்லாம் வரையற விட்டுட்டு வேற வேறையா பார்க்க போப்பா, சும்மா டைம் ஏன்பா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சாங்க. நான் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் வந்து முயற்சி செஞ்சேன், அதை தொடர்ச்சியா செஞ்சேன், என் வாழ்க்கையில நான் இப்ப நின்று ஜெயிச்சு காட்டியிருக்கேன் அப்படின்னாங்க. அந்த ஒரு 30 வருஷத்தோட பலன் தான் இந்த ஓவியம் அப்படின்னாங்க. அவரோ வந்து ஒரு மனிதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கஷ்டம் அப்படின்ற ஒண்ணு வந்து அவன் கதவை தட்டும், துன்பம் அப்படின்ற ஒண்ணு வரும், துயரம் என்பது அப்படின்னு வரும். அப்துல் கலாம் கூட சொல்லுவாங்க, கஷ்டம் வரும்போது கண்ணை மூறாரு, அது உன்னை கொன்றுவிடும், கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம் என்று அப்துல் கலாம் அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கஷ்டம்ன்ற ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வரும், அதை நீ எதிர்த்து நில்லு, அதுக்கு நீ முயற்சி செஞ்சு அதை துணிஞ்சு போ, நீ உண்மையாக வாழ்க்கை வெற்றி பெறலாம் அப்படின்னு அப்துல் கலாம் ஆசிரியர் அழகா சொல்லியிருப்பாங்க. ஏன் திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு, முயற்சி திருவையாக்கும், முயற்சியின்மை இன்மையை புகுத்தி விடும், நீங்க வந்து தொடர்ச்சியா முயற்சி செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இன்மை பெறணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன் நம்மளுடைய சீஃப் டெபியூட்டி கூட ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும், அவங்க வந்து அந்த கோல்டு மெடல் அடையிறது வந்து நமக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். அவங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பட்டிருந்தாலும் அவங்க வந்து தன்னுடைய முயற்சி எப்பயுமே கைவிடாம இருந்தாலும் அவங்களோட அந்த ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்க முடியுது. எனவே வரக்கூடிய முயற்சி செஞ்சு அதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வாழ்க்கையும் பேர்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தையும் உங்கள் ரஹ்மான் நமக்கு தந்த அன்புரிவாராக வாங்கிடுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. MashaAllah, what a marvelous speech. May Allah increase our speaking talent. And now we are entering into the main part of this program. Is the correct time to hoist the flag, Salaf? India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I should always stay to be worthy of it. I should give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in the well-being and prosperities along life, my happiness. Jai Hind. Thank you, Professor Tahi. Next, I request Sayyid Ibrahim sir, Kavi Vahi Pesamudiya Alavan Sangam Talayvan to give us our speech.
Thank you, sir. Thank you. பல்வேறு கோல்டு மற்றும் சில்வர் மெடல் வாங்கி இந்தியாவையே பெருமைப்படுத்திய அண்ணன் மனோஜ் குமார் வின்னர் அலிமன்னன் சொல்லும் போது 2023-2024 வரலாற்று சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டார் நம்முடைய அண்ணன் மனோஜ் குமார் அண்ணன். கோயம்புத்தூரில் நடந்த 2015 டிஸ்ட்ரிக்ட் லெவல் பேரா ஒலிம்பிக் அத்லட்டிக் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் கலந்து கொண்டு வீல் சேர் ரேசிங்கில் 100 மீட்டர் அந்த பிரிவில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதே போல 2016 கோயம்புத்தூரில் நடந்த மினி மேரத்தான் வேர்ல்டு டிசபிலிட்டி டே செலிப்ரேஷன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு வீல் சேர் ரேசிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து 2016 சென்னையில் நடந்த ஆர்சிஎம்டி அண்ட் ஒய்எம்சிஏ காலேஜ் பேரா ஒலிம்பிக் அத்லட்டிக் மீட்ஸில் 100 மீட்டரில் கோல்டு மெடலும் 200 மீட்டர்லேயும் கோல்டு மெடலும் வென்றிருக்காங்க. அதே போல 2017 ஜெய்ப்பூரில் நடந்த அந்த விழாவில் நேஷனல் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வீல் சேர் ரேசிங்கில் 100 மீட்டரில் சில்வர் மெடலும் 200 மீட்டர்லையும் சில்வர் மெடலும் வாங்கியிருக்காங்க. அதே போல 2018 ஹரியானாவில் நடந்த நேஷனல் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வீல் சேர் ரேசிங்கில் 100 மீட்டரில் சில்வர் மெடல், 200 மீட்டரில் கோல்டு மெடல், 400 மீட்டரில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அதே போல 2021 கோயம்புத்தூரில் நடந்த 16th ஸ்டேட் சீனியர் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் 100 மீட்டரில் கோல்டு மெடல், 200 மீட்டரில் கோல்டு மெடல், 400 மீட்டர்லேயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதே போல 2021 தேர்ட் இந்தியன் ஓப்பன் நேஷனல் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வீல் சேர் ரேசிங்கில் 100 மீட்டரில் கோல்டு மெடல், 200 மீட்டரில் கோல்டு மெடல், 400 மீட்டர்லையும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அதே போல 2019 நடந்த இன்டர்நேஷனல் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் மொரோக்கோவில் நடந்திருக்கு நார்த் ஆப்பிரிக்காவில், அந்த இதில் கலந்து கொண்டு வீல் சேர் ரேசிங்கில் 100 மீட்டரில் சில்வர் மெடல் மற்றும் 200 மீட்டர்லையும் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. பல்வேறு மெடல் வாங்கி குறித்த நம்முடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக கம்ப மதாயி அரபிக் கல்லூரிய முதல்வர் மௌலானா மௌலவி அப்துல் உலமா என் தாரிக் அகமத் ஆலிம் பிலாலி அவர்கள் ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள். அடுத்தபடியாக இந்த நிகழ்வில் சிறந்த முறையில் மோட்டிவேஷன் ஸ்பீச் வழங்கிய நேமத் ஃபைசல் அத்தாயி அவர்களுக்கு மெடல் அணிவித்து கௌரவம் செய்யப்படும். அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மெடல் அணிவிப்பார். அடுத்தபடியாக ரிபப்ளிக் டேல ஒரே ஒரு மெடல் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்காம அந்த நம்பர் அகமது ஆஷிக் அத்தாயி அவர்களுக்கு அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மெடல் அறிவிப்பார். கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல சிறந்த முறையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்வர் ஷா அத்தாயி அவர்களுக்கு அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மெடல் அளித்தார். அடுத்தபடியாக அப்துல் ரஹ்மான் அத்தாயி அவர்களுக்கு மெடல் அணிவிக்கப்படும். அடுத்தபடியாக கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் முகமது யூசுப் அத்தாயி அவர்களுக்கு அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மெடல் அணிவிப்பார்கள். EMT guys to see national anthem. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Jana gana mana adinayaka jaya he bharat bhagya vidada Punjab sindh gujarat maratha ஜலஜரங்கே ஜாஹே ஜவ சுபாஹே காஹே ஜவ
ஜயகாதா ஜனகன மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. Squad about him. First of all, go to class.